வெல்கம் டு மூவிஃபை தமிழ். நம்ம எல்லாரும் ஹாலிவுட் மூவிஸை அதோட ஆக்ஷனுக்காகவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்க இந்த 5 கொரியன் படங்களையும் பார்த்து முடிக்கும்போது ஹாலிவுட்டை விட ஒரு படி கொரியன் ஃபிலிம்ஸ் மேலே தான் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பொதுவாகவே ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க. அதை கொரியோகிராஃப் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் சைனீஸ் மூவிஸும் கொரியன் மூவிஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் பேக்கடாக மட்டும் இல்லாமல் த்ரில்லர் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்லையும் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை ஒய்ஃப் இஸ் அ கேங்ஸ்டர் 2001 வந்திருக்க இந்த படத்துக்கு IMDb 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அண்டர்வேர்ல்டு டான் அப்படின்னு சொல்லி என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அப்படியேப்பட்ட நம்ம படத்தோட ஹீரோயின் தன்னோட தங்கச்சியோட கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண ஃபேமிலி லைஃப்பை வாழ ஆசைப்படுறாங்க. அப்படி அவங்க மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அந்த படத்தோட என்டையர் ஸ்டோரியுமே. இந்த படத்தில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. பார்ட் 1 2001லேயும் பார்ட் 2 2003லேயும் பார்ட் 3 2006லேயும் வந்திருக்கு. இந்த படத்தில் வெறும் ஆக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் த்ரில்லர் காமெடி ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜானரையும் ஃபோக்கஸ் பண்ணி கலந்து அடிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். த தீவ்ஸ் 2012 வந்திருக்க இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் ட்ராமா அண்ட் த்ரில்லர் மிக்ஸ்டு மூவினே சொல்லலாம். எப்பயுமே ஹைஸ்ட் மூவிஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும். அதனாலேயே இந்த மூவி இப்போ ரீசெண்டாக மணி ஹேஸ் ரொம்பவே பாப்புலராக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மூவியும் ஒரு ஹேஸ்ட் மூவி தான். இது வரைக்கும் இந்த கொரியன் மூவிஸ்லேயே இந்த படம் 8th highest கிராசிங் மூவியாக இருக்குது. இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள் தான். இந்த படத்தில் ஒரு $20 million ஒத்தான ஒரு டைமண்ட் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஹீரோ ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க. அந்த டீமை வச்சு ஒரு பக்காவாக ஒரு பிளானையும் போடுறாரு. ஆனால் அந்த டீமில் இருக்க எல்லாத்துக்குமே தங்களோட ஓன் பிளான்ஸ் இருக்குது. அதாவது அவங்க மட்டுமே தனியாக அந்த டைமண்டை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிளான் போடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த டைமண்டை இவங்க எப்படி அடிக்கிறாங்க, அவங்க போலீஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்காவான ஃபுல் பேக்டு ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2.5 மணி நேரம் படம். ஆனால் அவங்களுக்கு 2.5 மணி நேரம் போகிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு IMDb 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. த பைரேட்ஸ் வெயிட் நம்ம ஜாக்ஸ்பர் பைரேட்ஸ் இல்லைங்க, இது ஒரு கொரியன் மூவி பைரேட்ஸ். 2014 ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்துக்கு IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 2.5 மணி நேரம். இந்த படத்தோட ஜானர் ஒரு எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர். இந்த படத்தோட கதைப்படி கொரியாவிலே ரொம்பவே மதிப்புள்ள ஒரு ராயல் ஸ்டாம்ப் இருக்குது, அதாவது அரசு முத்திரை. அதை ஆக்சிடென்டலாக ஒரு ஒயிட் வேல் முழுங்கிருச்சு. ஒயிட் வேல் அப்படின்னா கடலில் இருக்க ஒரு திமிங்கலம். அதை யார் திரும்பி மீட்டு எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி ஃபுல்லாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட கேங் அதை மீட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பரிசெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகிற வழியில் அதே ராயல் ஸ்டம்பை மீட்டு எடுக்க வந்திருக்க இன்னொரு பைரட்ஸ் கேங்கையும் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு கேங் கடையிலையும் மிகப்பெரிய சண்டையும் நடக்குது. இதுக்கப்புறம் தான் அந்த கதையில் நிறைய மிஸ்ட்ரி கலந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் நடக்குது. அதெல்லாம் அவங்க எப்படி சமாளித்தாங்க, கடைசியாக அந்த ராயல் ஸ்டாம்பை அந்த வேலுக்கிட்டேருந்து எடுத்தாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறத அட்வென்ச்சர் கலந்து ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்மியான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான மூவியை கொடுத்துருக்காங்க. ஆஸ்ரா த சிட்டி ஆஃப் மேட்னஸ் 2016 வந்திருக்க இந்த படம் ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோ ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் அந்த ஊரில் இருக்க மேயர் கூட சேர்ந்து நிறைய இல்லீகலான விஷயங்களை செய்கிறாங்க. இப்படியே கதை மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு ப்ராசிக்யூட்டர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கார்னர் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆகுது. அதாவது இவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த மேயரும் கெட்டவன மாறுறான். அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இவனை எதுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ப்ராசிக்யூட்டர் பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அந்த சிட்டியில் மோஸ்ட்லி நல்லதே கிடையாது, எல்லாமே கெட்டவங்க தான், எல்லா விஷயமும் கெட்டதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சார், என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தில் மீறி கதை. இந்த படம் ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் மூவி. ஜான்விக் மூவியோட கொரியன் வெர்ஷன் தான் நம்ம ஆஸ்ரா த சிட்டி ஆஃப் மேட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான மூவி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், நம்ம ஜான்விக்கில் மோஸ்ட்லி கன் ஃபைட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த மூவியில் கன் ஃபைட்ஸை ரொம்பவே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் ஃபிலிம் ரசிகர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. த வில்லினஸ் 2017 வந்திருக்க இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்துக்கு IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே கொரியன்ஸில் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாமே நிறைய எடுப்பாங்க. அந்த வகையில் இந்த படமும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான். இந்த படத்தில் நம்ம ஹீரோயினுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு எலைட் அசாசினை தான் வளர்க்குறாங்க, அதாவது ஒரு அடிமை மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டீல் இருக்குது. அந்த டீல் என்ன அப்படின்னா,
இது மாதிரி 10 வருஷம் ஒரு எலைட் அசாசினாக இருந்து அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா அவங்க விட்டுருவாங்க, அதாவது அவங்க நார்மல் லைஃபுக்கு போயிடலாம். இதே மாதிரி 10 வருஷம் உருண்டு ஓடிச்சு, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களும் அதே மாதிரி ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், அதுவும் ஒரு எலைட் அசாசினாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு யூஸ்வல் லைஃப்பை வாழணும்னா அது முடியவே முடியாத காரியம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் இவங்க ஒரு எலைட் அசாசினாக இருந்தாங்கல்ல, ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருப்பாங்க, நிறைய எனிமிகள் இவங்களுக்கு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ சான்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வராங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, திரும்பி நார்மல் லைஃப்க்கு போனாங்களா போகலையா அப்படிங்கிறத சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல மூவி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மூவி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.